ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட்டில் கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான 2BHK வீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடு 1.5 செண்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெற்கில் அமைஞ்சிருக்கிற ரோடு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது கிழக்கு ரோடு. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒன் சைடில் ஸ்லோப்பும் ஒன் சைடில் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பார்க்கிங் ஏரியா. தாராளமாக 2-3 2-வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோலேயே நமக்கு தொட்டியும் போரும் இருக்குது. போர் மோட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா நார்மல் டாய்லெட். நார்மல் டாய்லெட்குள்ளே அழகான டைல்ஸ் ஒர்க் கொடுத்து ரொம்பவே டைல்ஸ் ஒர்க் சீலிங் வரைக்குமே ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கிற வால் டைல்ஸும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ர் ஆகலாம். உள்ளே என்ட்ராடனையுமே ஒரு பெரிய ஹால், ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹால்லையும் நமக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோ ஒர்க் கொடுத்துருக்காங்க. வீட்டோட டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெண்டு பெட்ரூமுமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். கிச்சனோட வால் டைல்ஸ் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டைல்ஸ் பார்த்திங்கன்னா மார்பிளில் போட்டிருக்காங்க. கிச்சனோட சிங்க் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்குன்னு தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் ஒர்க் இருக்குது. சாமான வைக்கிறதுக்காக ஸ்லாப் ஒர்க்கும் நீட்டாக இந்த சைடில் ஒரு கார்னரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லாவே பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த வீட்டோட 3 டோருமே நமக்கு வுட்டனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டான பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் மேலே ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய விலாசமான பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக விண்டோ ஒர்க் கொடுத்துருக்காங்க. விண்டோ பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிற ரோடு சைடில் இருக்குது. ஸோ நமக்கு வெளிச்சம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஷவர் ஃபெசிலிட்டி அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹீட்டர், டைல்ஸ் ஒர்க்கு சீலிங் வரைக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி கரண்ட் பார்த்திங்கன்னா டெம்பரரி லைன் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட அவுட்ஃபிட். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்டு உள் சைடு பார்த்திங்கன்னா நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கரண்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரரிலேன்னு எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு போர்ட்டிகோலையே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு தனியாக பைப்பும் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் வீடுங்க, ப்ளஸ் தண்ணி வசதியோடு இந்த வீடு நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு மாடியில் நமக்கு சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கிழக்கு பார்த்த ரோடு லெஃப்டில் கட் ஆகும்போது நமக்கு அம்மா பார்க்கு கூட கனெக்ட் ஆகுது. மேலே டேங்க்கு பக்கத்தில் நமக்கு துவைக்கற்கள் போடுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பிளேஸும் நமக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் நிறையா வீடுங்க இருக்குது. ஸோ ரொம்பவே ரெசிடென்ஷியலான ஏரியா தான். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் வீடு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் 25 lakhs. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீட்டை புக் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.